செலுத்து விட்டுக்கிறா அப்புறம் தான் அவளே யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் அவனுக்கு என்னோட ஃபீலிங்ஸ கன்வின்ஸ் பண்ணிருக்கேன் அப்பனா நான் வந்து ஐ லவ் யூ சொல்லணும்ல இதனாலே அவளும் அங்க ஐ லவ் யூன்னு சொல்றா இதை கேட்கற யூட்டாவும் அங்க ஐயன் ஒண்டி தான் சொல்றான் ஆனா யூட்டக்கே அப்புறம் தான் புரியுது இந்த மாதிரி அவ வந்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கானு அதுவும் அவளோட இதயத்துல இதனாலே இதனால யூட்டாவும் அங்க ஐ லவ் யூ டூன்னு சொல்றான் ஆனா இதுக்கப்புறம் திரும்பவும் அவன் பெட்ல படுக்க வச்சு வேற ஒரு விஷயத்த அங்க பண்றதுக்கு தயாராகுறான் ஆனா இதை கேட்கற அவளும் அங்க இருன்னு சொல்லிட்டு வெளில போறா வெளில போனக்கப்புறம் தான் அவளையும் யோசிக்கிறா இந்த மாதிரி நான் நினைச்ச மாதிரி எந்த விஷயமே நடக்கல பாக்கலையே நான் வந்து என்ன நினைச்சேன்னா நான் வந்து அங்க லவ் கன்ஃபர்ஸ் பண்ணக்க அப்புறம் அவன் வந்து என்ன கட்டி பிடிப்பான் அதுக்கப்புறம் நாங்க அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்போம்னு நினைச்சேன் அப்போனா என்னோட பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சா அப்போனா ரியாலிட்டி வேற ஒன்னா என்ன அவளுக்கே இப்பதான் புரியுது இந்த மாதிரி யூடோக்கு நம்ம இசாக்கியோட பாடிய ரொம்பவும் பிடிக்கும் ஆனா இசாக்கிய பிடிக்காதா அப்படின்னு தான் இவ யோசனை இருக்கா அப்போனா யூடோட ஃபீலிங்ஸ் தான் என்ன இப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்கா நெக்ஸ்ட் இன்ல இவங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு இடையில எந்த விதமான பேச்சும் இல்ல அவங்க வந்து கண்டுக்கவே இல்ல நம்ம யூடோவை அவ பாக்குற ஆனா பேச மாட்டறா இதே மாதிரிதான் ஸ்கூல்ல நடக்குது நம்ம ஈசாக்கிய வந்து பாக்குறா பேச மாட்டான் ஆனா அவளுக்கு அங்க கஷ்டமா தான் இருக்கு ஈசாக்கிய அங்க ரொம்பவும் சோகமா உட்கார்ந்து இருக்காளா இத பாக்குற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியுது ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் நடந்தது அப்பனா ஏதோ ஒரு பிரச்சனை போதா என்ன இதனாலயே அடுத்த சீன்ல அவங்களும் வந்து கேக்குறாங்க ஆமா என்ன ஆச்சு நீ வந்து எதுக்கு அப்செட்டா இருக்க ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க ஈசாக்கிய அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி நேத்து அவனுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் லவ் பண்றேன்னு ஆனா இதை கேக்குற அவங்க ரெண்டு பேருமே அங்க துள்ளி குதிக்கிறாங்க ஹேய் நீ வந்து வேற லெவல் தான் ஆனா இதுக்கப்புறம் வந்து அவளே ஒரு ட்விஸ்ட உடைக்கிறா இந்த மாதிரி நான் நினைச்சது எதுவும் அங்க நடக்கல நான் நினைச்சது ஏதோ அங்க நடக்கிறது ஏதோ அவனை பார்த்தா ஏதோ என்ன லவ் பண்ற மாதிரி கூட எனக்கு தெரியல நீ வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத தான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அதை சால்வ் பண்ணி வைக்கிறோம் ஏன்னா நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம யூட்டோட ஃபீலிங்ஸ் என்னதுதான் நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் இதுக்கப்புறம் அவங்கள யூட்டோ தேடி பார்க்க அங்க பார்த்தா கிளாஸ்ல யூட்டோ இல்லவே இல்ல அப்புறம் தான் அங்க இருக்க ஒரு பையன் கேள்வி கேக்குறாங்க ஆமா யூட்டோ வந்து எங்க போனா அதுவா சொல்லப் போனா அவன் வந்து ரெண்டாவது கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு கூட வெளியில போயின்னு தான் இது கேக்குற அவங்களாலயும் அங்க தாங்க முடியல இதனால அவங்களும் வெளியில போய் எல்லாம் செக் பண்றாங்க அப்புறம் தான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஹியூட்டோவா அங்க நின்று இருக்காங்க இந்த பொண்ணு வந்து சொல்ல போனா ஒரு பாப்புலரான ஒரு பொண்ணு தான் அவ எதுக்கு இங்க வந்திருக்கானா இந்த மாதிரி யூடியூப்ல அங்க லவ் கன்ஃபர்ஸ் பண்ணலாம்னு வந்திருக்கா அதுக்கு மேல இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பர்பஸ் வந்திருக்கு தெரியுமா நிறைய பசங்க வந்து பைத்திய மாட்டா இந்த பொண்ணு பின்னாடி சொத்துவாங்க இதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணிய காட்டுறாங்க அவளும் அங்க சொல்றாங்க எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து ஈசாக்குவா தான் லவ் பண்றேன்னு ஆனா இருந்தாலும் நான் வந்து என்னோட லவ் கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் இல்லாம கடைசியா ஒரு வாட்டி உங்க கூட கிஸ் பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இது கேட்டு இருக்க ஈசாக்குக்கும் பின்னாடி புரியுது அப்பனா யூட்டோ வந்து இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கேட்ட லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கானா என்ன ஆனா இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க கிஸ் பண்ணலான்னு கேட்ட நேரங்க இதை பார்த்து நிற்க பின்னாடி இருக்க ஆளுங்களும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி அவன் கண்டிப்பா ரிச்சிக் தான் பண்ண போறான் ஏன்னா அவன் ஈசாக்கு தானே லவ் பண்றான் இப்படி இவங்களும் நினைச்சு நிற்க ஆனா அங்க பாத்தா யூட்டோ கிஸ் பண்ற மாதிரியே போறான் இதை பாக்குற அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஷாக்கு இதெல்லாம் பாத்து நிற்க ஈசாக்கு அலையும் அங்க தாங்கிக்கவே முடியல இது நிலைய அவளும் கிட்ட போறான் இதுக்கப்புறம் தான் அவளோட பேசிய காட்டுறாங்க அங்க பார்த்தா அவளோட கண்ல இருந்து அங்க கண்ணீரா வந்து நிற்கு எனக்கு வந்து இப்பதான் புரியுது இந்த மாதிரி உன்னோட லவ்வும் என்னோட லவ்வும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது ஒரு பொண்ணு எல்லாத்தையும் பண்றதுக்கு அலோவ் பண்ணாலே போதும் அதே உனக்கு போதும் தானே ஆனா யூடியூப் பார்த்தா கம்மன் தான் நிக்கிறான் ஹே யூட்டோ எனக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்கல நான் வந்து உன்னை வெறுக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவ்வளவு அவங்கள இருந்து போக ஆரம்பிக்கிறா இவ பொண்ணுக்கு அப்புறம் ஈசாக்கியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து யூட்டோ சந்திக்கிறாங்க ஹே யூட்டோ நீ வந்து ஈசாக்குவை சமாதானம் பார்த்தனும் நீ வந்து ஈசாக்கு பின்னாடி போனும் நீ வந்து இங்க என்ன பண்ற அப்புறம் தான் யூட்டோவே பாக்குறாங்க அங்க யூட்டோ பார்த்தா அப்படியே உறைஞ்சு போயிட்டு இருக்கான் ஏன்னா இசாக்கி வந்து அந்த மாதிரி ஹேட் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாள் அதனால்தான் தான் இதுக்கப்புறம் ஈசாக்கியோட சீன தான் காட்டுறாங்க அவ்வளவு அங்க வீட்டுக்கு வர அங்க இருக்க ரெண்டு பேருமே ஆச்சரியமாறாங்க இன்னும் நீ வந்து தனியா வந்திருக்க எப்பயுமே யூட்டோ கூட தானே வருவேன் ஆமா யூட்டோ எங்க அப்பனா அவன் என் பின்னாடி கூட வரலல இதனால அவ்வளவு அங்க பாத்துக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா யோசிக்கும் போது அங்க பாத்து யூட்டோ மாதிரியே இருக்கிற அந்த டாலோ இருக்கா அவ்வளவு அதை பார்த்தோன்னே கடுப்பாயிரா இதனால அந்த டாலையும் கீழே தள்ளிடுறா இப்படி இவ்வளவு அங்க பத்துன்னு இருக்கும் போது அப்பதான் அங்க யூட்டோவும் வரா ஹே இசாக்கி நான் வந்து எதுக்கு தெரியுமா அப்படி பண்ணேன் இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்றதை நான் வந்து பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் உனக்கு நெருக்கம் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் இதை கேட்குற ஈஸாக்கிக்கு அவங்க நல்லாவே புரியுது ஏன்னா அவளுக்கும் தெரியும் யூட்டை வந்து இப்படிப்பட்டவன் தானே உனக்கு வந்து இதெல்லாம் புரியாது உனக்கு புரியவும் புரியாது நீ வந்து ஃபர்ஸ்ட் வெளியில போ இது கேட்ட யூட்டவோ அங்க சோகமா வெளியில போக ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட்ல இவங்களும் அங்க சாப்பிட்டு இருக்கும் போது யூட்டவும் கேட்கறான் நான் வந்து நேற்று நைட்டு முழுக்க யோசிச்சேன் ஆனா எனக்கு இது வரைக்கும் தெரியல எனக்கு வந்து இன்னும் புரியலன்னு நானும் யோசிச்சு வச்சு இருந்தாலும் என் மண்டேக்கே அது வந்து எட்டவே இல்ல சரி நீயே சொல்லிடலாம்ல இந்த மாதிரி நான் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியா அப்பனா நீ யோசிச்சு கண்டுபிடி உனக்கு எட்டல நல்லா யோசி அப்ப தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும் இதுக்கப்புறம் கார்லயே இவங்க போறாங்க இருந்தாலும் அவங்க மூஞ்ச கொடுத்து கூட பார்க்க மாட்டாங்க நம்ம இசாக்கிக்கு என்ன கவலைனா இந்த மாதிரி நம்ம யூட்டோட ஃபீலிங்ஸ் தான் என்ன அதாவது அவன் என்னதான் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு யோசனை தான் இப்படியே இவங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அவங்க லஞ்ச் பீரியடும் வந்து ஆனா லஞ்ச் டைம்ல கூட அவங்க இசாக்கி வந்து அவன் கூட லஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா வந்துடுறா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்க கூட லஞ்ச் பண்றா நம்ம யூட்டோவை அவ கண்டுக்கவே இல்லை அவ பேசாமலேயே இவங்க கூட லஞ்ச் பண்ணவும் போயிடறா இதுக்கப்புறம் இவங்களும் வெளியில வந்து அங்க லஞ்ச் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருமே கேட்கறாங்க கேக்குறாங்க ஆமா நீ வந்து ஏதோ ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுற என்னது அது அதுவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து மன்னிச்சிருங்க ஏன்னா நீங்க வந்து என்னை இப்படி பாக்கணும்னு ஆசைப்படல எனக்கு நல்லாவே தெரியுது சொல்ல போனா நான் வந்து இது வரைக்கும் யூட்டை கூட நான் சண்டையை போட்டது இல்ல ஏன் இத்தனைக்கு ஒரு சண்டை கூட எங்களுக்குள்ள நடந்ததே இல்ல ஆனா எனக்கு இன்னமும் புரியல இந்த மாதிரி யாரு மேல தப்பு இருக்குன்னு நான் வந்து என்ன பண்ணணும் இப்படி போல சொல்ல இருக்கேன் அங்க பார்த்தா அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு வேடான மெசேஜ் வந்து இதை பார்த்து அவ்வளவு ரொம்ப ஷாக் ஆயிரா இதுக்கப்புறம் ஸ்கூலோட டைமிங்கா முடிஞ்சுதான் இவங்க வந்து வீட்டுக்கு போற நேரத்துல அப்பதான் யூட்டூப் சொல்றான் எனக்கு வந்து ஒரு வேலை இருக்கு அதனால நீ தனியா இன்னைக்கு வீட்டுக்கு போனோம் இதை கேக்குற அவளும் அங்க பூஞ்சிக்கிறா அவளும் அங்க கம்னு போக ஆரம்பிக்கிறா ஆனா போகும் அவளும் யோசிக்கிறா ஆமா யூடோக்கு இது வரைக்கும் எந்த விதமான வேலையா அந்த மாதிரி வந்தது இல்லையா அவனுக்கு என்ன உண்மையிலேயே ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன இல்லன்னா என்னை அவாய்ட் பண்ணா இப்படி வந்து அவன் பண்றானா என்ன இசாக்கி அங்கல இருந்து போனக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் யூடோ பார்த்து கேக்குறாங்க நீ வந்து எதுக்கு சந்திக்கணும்னு மெசேஜ் பண்ணிருக்க என்ன நீ கேக்கணும் இதுக்கப்புறம் இவங்களும் அங்க பேசணும்னு சொல்லிட்டு அந்த கேஃபிடேரியா கொண்டு போயிடறாங்க நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் கேஃபிடேரியால இருக்காங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்டு பொண்ணுங்களும் கேக்குறாங்க ஆமா யூடோ நீ வந்து எதுக்கு பண்ற உன நினைச்சா உனக்கு இதுவா இல்ல நான் வந்து எதுவுமே பண்ணலையே சொல்ல போனா என்ன நடந்தது அதை பத்தி நான் சொல்றேன் ஆமா நானும் அதை பத்தி தான் கேட்கணும் சொல்லு ஈசாக்கி வந்து லவ் சொல்லும் போது நீ வந்து அதை எப்படி ஆன்சர் பண்ண அதை வந்து டீட்டெயிலா சொல்லு நீ வந்து என்ன பண்ண எல்லா விஷயமும் அது வந்து ஒன்னும் இல்ல இந்த மாதிரி லவ் கன்ஃபர்ஸ் பண்ணோனே நான் வந்து அவன் மேல தாவிட்டேன் அவளை பெட்ல படுக்க போட்டு அவளை வந்து நான் நக்க ஆரம்பிச்சிட்டேன் அவளை அங்க ஐல வீன்னு சொன்னா நானும் அங்க ஐல வீன்னு சொன்னேன் திரும்பவும் நான் பெட்ல படுக்க போட்டு அங்க வந்து லிக் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி தான் அந்த கான்வெர்சேஷன் அந்த டேல எண்டாச்சு நீ வந்து கொஞ்சம் வியடான என்ன வந்தான் யூடியூப் ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கு நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன் அதுக்கும் மேலே எனக்கு ஆசையாக இருந்தது அவளை வந்து டச் பண்ணனு ஏய் நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது ஏன்னால் இதுக்கும் ஏதாச்சும் ஒரு டைம் வரும் ஆனால் நீ வந்து முன்னாடியே நீ வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டா அவள் என்ன நினைப்பா நீ வந்து விரமாக அவளோட பாடிக்கு பின்னாடி தான் நீ வந்து சுத்துறன்னு தான் நினைப்பா இதெல்லாம் கேட்கும் போது தான் அவனுக்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி நேற்று கூட ஒரு சமம் நடந்தது அதாவது நீ கிஸ் பண்ணலான்னு போனியா அதுதான் ஃபைனல் ப்ளோ அதை பார்த்தோன்னே அவள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா நீ வந்து பாடிக்கு பின்னாடி தான் சுற்றுறேன்னு அண்ணனா அதுக்கான ரீசனையும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் அவளை கிஸ் பண்ணதான் நம்ம இசாக்கியை நான் ஃபாஸ்டா நெருங்க முடியும் இதுதான் ஒரு ஷார்ட் கட்டும் கூட ஆனா இதை கேட்கற அந்த ஃப்ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்பவும் ஆச்சரியமாயிராங்க என்னது நீ வந்து அதுக்காக தான் உண்மையா பண்ணியா என்ன ஏன்னா இது வந்து ரொம்பவே வியடா இருக்கு அதாவது ரொம்ப வித்தியாசமா இருக்கு யூ யூட்டோ நீ வந்து சொல்ல போனா டேட்டிங்கோட ரோலையே நீ உடச்சிட்ட அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா ஈசாக்கு வந்து எப்படி உன்ன லவ் பண்றாலோ அந்த மாதிரி நீ வந்து அவளை லவ் பண்ணல தான் நான் சொல்லுவேன் அதனால நீ வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு அதுவும் இல்லாம அவளை சந்தோஷமாச்சுக்கோ இதுக்கப்புறம் யூடியூப் அங்கே ஷீஷாக்கு பார்க்கலான்னு போயிடுறான் கிளாஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் கூட தனியாக பேசணும்னு சொல்கிறான் இதை கேட்குற ஆளும் அங்கே ஒத்துக்கிறா இதுக்கப்புறம் இவங்களாம் அங்கே காரில் போக ஆரம்பிக்கிறாங்க காரில் போகும்போது நம்ம ஈஷாக்கு அங்கே யோசிக்கினே இருக்கா இந்த மாதிரி இவன் தனியாக வர சொல்லியிருக்கான் அப்போன்னா இவன் எதை பற்றி சொல்ல போகிறான் இவன் என்ன அந்த லவ்வை பற்றியாக சொல்லப் போகிறான் இல்லை வேற ஏதாச்சா இப்படி இவன் சொல்கிறத விட இங்கே இந்த எப்பிசோடைவும் முடியுது நம்ம வந்து அடுத்த எப்பிசோடை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அவங்களோட லவ் வந்து சால் ஆகுதா இல்லை இதே மாதிரி போகுமான்னு ஏன்னால் இதுக்கப்புறம் வரது தான் ஃபைனல் எபிசோட் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுறேங்க அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணலையா கமெண்ட் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முச்சுனால நானும் இந்த எபிசோட இங்கே முச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் யோசைரா